அந்த காலத்தில் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சோடனே ஆமாம் எது எடுத்தாலும் அந்த காலம் அந்த காலம்னு சொல்கிறீங்க அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க அப்படி இல்லைங்க அந்த காலத்தில் இல்லாத பல இந்த காலத்தில் இருக்குது அது உண்மைதான் ஆனாலும் இந்த இழந்து போன விஷயங்கள் மீட்டெடுக்க முடியாமல் போயிடுச்சு பாருங்க அது உண்மையிலேயே நமக்கு ஒரு வருத்தத்தை தருகிறது தான் உதாரணமாக கடிதம் எழுதுதல் என்பது உண்மையிலே குறைஞ்சி போச்சு ஆனால் நாங்கள் தான் இதில் வந்து டைப் பண்ணி அனுப்புகிறோமே மெயிலில் அனுப்புகிறமே மின் அஞ்சலில் அனுப்புகிறோமேனு சொல்கிறோம் என்னதான் இருந்தாலும் இந்த கடிதம் எழுதி அதை முதல்ல இங்கேருந்து அஞ்சல் நிலையத்துக்கு போய் ஒரு கடிதம் வாங்கிட்டு வந்து அதுவும் போஸ்ட் கார்டு ஒன்று இன்லன் கவர் அப்படிமோ இது தவிர கொஞ்சம் பெருசாக எழுதலமானா என்ன பண்ணணும்னா அதுக்குன்னு ஒரு கவர் வைக்கும் நம்ம நாலு பக்கம் எட்டு பக்கம் எழுதி அதை உள்ளே வச்சு ஒட் மேலே இது பண்ணி அதை சாம்போட்ட வேண்டியதில்லை ஏன்னா அது விலையே இருக்கும் இன்லன் கவர் அதே மாதிரி சாதாரண காடு இப்படி எல்லாத்துலேயும் நம்முடைய கருத்துக்களை அனுப்புவோம் இது கடிதம் எழுதுதல் இருக்குது முக்கியமாக பேனா நண்பர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து பேனால் தான் எழுதுவோம் ஒரு காலத்தில் மயிலர்களை வந்து மையத்தொட்டி எழுதுனாங்கன்னு சொல்லுவோம் பிற்காலத்தில் வந்து இங்கு பென் பெண்ணில் இங்கு ஊற்றி அதை எடுத்துக்கிறது அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா டெஸ்கில் மைக்கூடு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பள்ளம் இருக்குங்க அதே மாதிரி பேனா வைக்கிறதுக்கு ஸ்கேல் வைக்கிறதுக்கு எல்லாம் இருக்கும் இப்போ இந்த பேனாவில் இங்கு ஊற்றுற பேனாவில் நம்ம கடிதம் எழுதி முகம் தெரியாத நண்பருக்கு கடிதம் எழுதுவோம் அவர் நம்ம நண்பராக இருப்பார் இப்போ நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக நண்பர்கள் ஆவாங்க இந்த பேனா நண்பர்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய கவலைகளை தங்களுடைய மகிழ்ச்சியை தங்களுடைய துன்பங்களை சில சமயம் தங்களுடைய வேண்டுதல்களை தங்களுடைய ஆபத்து சமயங்களில் தங்களுக்கு வேண்டிய உதவிகளை இதை பெற்ற எல்லாம் பெற்றுக்கொள்வார்கள் இவன் காட்டிலும் முக்கியமாக என்னென்னு கேட்டிங்கன்னா பகிர்ந்து கொள்ளுதல் என்கின்ற ஒரு செய்தி இருந்ததுங்க அதோட ஒருத்தர் சாதாரண கிராமத்தில் இருப்பார் சைக்கிள் எடுத்துகிட்டோ நடந்தோ போய் தான் போஸ்ட் ஆஃபீஸில் அந்த போஸ்ட் பண்ணிட்டு வரணும் அந்த அந்த தபால் போய் சேர்ற இடம் அயல்நாடாக இருக்கலாம் அயல் ஊர் ஊராக இருக்கலாம் சென்னை பட்டணமாக இருக்கலாம் மும்பையாக இருக்கலாம் டெல்லியாக இருக்கலாம் காஷ்மீர் எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கலாம் இப்போ அந்த பேனா நண்பர்கள் ஒரு குழு வச்சுருப்பாங்க அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எழுதிக்கிறக்கூடிய செய்திகள் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குங்க பார்த்த படம் படித்த புத்தகம் உண்ட உணவு பார்த்த இடம் பழகிய நண்பர்கள் ஏமாற்றங்கள் வெற்றிகள் தோல்விகள் என்று அத்தனையும் மனம் விட்டு எழுதி வைத்திருத்தல் இதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா இதை பூரா தொகுத்தோம்னா வண்ணதாசனுடைய கதைகள் போல் வண்ணன்லவன் கதைகள் போல் கீ கதைகள் போல் அவ்வளோ அருமையாக இருக்குங்க அதோட இலக்கியவாதிகளாக இருந்தாலும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் கடிதம் எழுதுதல் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்றாக வச்சுருந்தாங்க திருவிக்காவினுடைய கடிதங்கள் மு வரதராசனுடைய கடிதங்கள் கலைஞர் எழுதிய உடன்பரப்பே போன்ற கடிதங்கள் எல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பேனா நட்பு என்பது கடைசி வரைக்கும் கூட ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துருக்க மாட்டாங்க ஆனாலும் கூட அந்த நட்பில் அவர்கள் கொண்டிருந்த அந்த மரியாதை இருக்கு பாருங்கள் ஒருபோதும் அவர்கள் வார்த்தைகளை தேவையில்லாமல் பிரயோகிக்க மாட்டார்கள் இந்த ஒரு அருமையான நிகழ்வு அதுவும் அந்த நண்பர்ந்து கடிதம் வந்துருந்தால் சில சமயம் வெளிநாட்டு நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது பொருள் வாங்கி அனுப்புவாங்க என்னுடைய நினைவாக இதை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள்னு அதே போல் பேனா நண்பர்கள் சில சமயத்தில் சந்திக்கிற போது அவங்க வாய்விட்டு பேசி மகிழ்கிற அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க அடையப்பா அது எப்போ குறைஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா எப்போ நம்ம வீட்டுக்குள்ளே லேப்டாப் வந்து சிஸ்டம் வந்து மின்னஞ்சல் வந்து வாட்ஸ்அப் வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக் வந்ததோ எல்லாம் வந்த உடனே இவை எல்லாம் மறைஞ்சு போச்சுங்க மின்னஞ்சலில் எத்தனை தான் நீங்கள் எழுதினாலும் ஃபேஸ்புக்கில் எத்தனை தான் நண்பர்களோடு தொடர்பு கொண்டாலும் அல்லது இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் உங்களை பல பேர் பின்தொடர்ந்தாலும் கூட நமக்கென்ற இந்த நண்பர்கள் சின்ன வட்டம் அழகான வட்டம் இலக்கிய வட்டம் இது ஒரு கிடைக்க முடியாத இன்மைங்க பேனா நண்பர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் உலகம் ஒரு தனியான ஒன்று அதுவும் இந்த பேனாங்கிற சொல்ல வச்சு எவ்வளோ அழகாக சொல்லலாம் என் நண்பர் அமெரிக்காவில் நியூஜெர்சியில் இருக்கிறார் மோகன் அவர் வந்து வழக்கமாக நான் வர்றபோது ஏதாவது நான் புத்தகம் கொடுப்பேன் அவர் இடம் கொடுப்பார் நூல்கள் கொடுப்பார் பரிசுகள் கொடுப்பார் ஒரு மரப்பேனா கொடுத்தாருங்க மரத்திலே செஞ்ச பேனா இதை நீங்கள் முக்கியமாக உங்கள் நண்பர் கமலஹாசனுக்கு நான் கொடுத்தேன்னு கொடுத்துட்றோம் மறந்துட மாட்டிக்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார் நான் சொன்னேன் இது மறப்பேனா இதை கொடுக்க நான் மறப்பேனா அப்படின்னு கேட்டேன் அவர் அப்படியே சந்தோஷப்பட்டு போயிட்டாருங்க அதை உண்மையிலே கமலத்தை கொண்டு கொடுத்தேன் இந்த வார்த்தையை சொன்னேன் அவரும் மகிழ்ந்தார் பேனா நண்பர்களுடைய உலகம் இனிமையானது மகிழ்வானது புரட்டி பாருங்கள் புரியும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்